ஹோட்டலில் இரும்பு ஷட்டரில் கை வைத்த ஹோட்டல் ஊழியர் மின்சாரம் தாக்கி பலியானார். பணிக்கு சேர்ந்து இரண்டாவது நாளே உயிரிழந்தது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு என்ற 27 வயது இளைஞர் டி நகரில் உள்ள நாயர் சாலையில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலில் 2 நாட்களுக்கு முன்பு சர்வராக பணிக்கு சேர்ந்துள்ளார். நேற்று பாபு ஹோட்டலில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். அப்போது அப்பளம் காலியானதால் பாபு இரும்பு ஷட்டர் மீது கை வைத்து அப்பள பாக்கெட்டை எடுக்க முயன்றுள்ளார். திடீரென இரும்பு ஷட்டரிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் பாபு சம்பவ இடத்திலேயே மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனை கண்ட சக ஊழியர்கள் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்து பாபுவை மீட்டு சைதாப்பேட்டையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பாபுவை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே பாபு உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். தகவலின் பெயரில் பாண்டி பசார் போலீசார் பாபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹோட்டலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.